வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே காரில் வந்து ஆடுகளை திருட முயன்ற நபர்களை பொதுமக்களே பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். தரணம்பேட்டை பகுதியில் காரில் வந்த இளைஞர் ஒருவர் சாலையோரம் மேய்ந்து கொண்டிருந்த ஆடுகளை பிடித்து தனது வாகனத்தில் ஏற்றுக் கொண்டிருந்தார். இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் உடனடியாக ஓடிச் சென்று அந்த இளைஞரை பிடித்தனர். பின்னர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்து அவர்களிடம் இளைஞரை ஒப்படைத்தனர். பிரதமர் மோடி இன்று கன்னியாகுமரிக்கு வருகை தரவுள்ள நிலையில் ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகள் மற்றும் சர்வதேச கடல் பகுதியில் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மன்னார் வளைகுடா மற்றும் பாக் ஜலசந்தி கடலோர பகுதிகளில் இந்திய கடலோர காவல் படையினர் ஹோவர் கிராப்ட் மற்றும் ஹெலிகாப்டர் மூலம் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். கடல் பகுதிகளில் சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் அந்நியர்கள் நடமாட்டம் தென்பட்டால் கடலோர பாதுகாப்பு படை மற்றும் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கும்படி மீனவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் கட்டட அனுமதி வழங்குவதற்காக கையூட்டு வாங்கிய கட்டட ஆய்வாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். நாகராஜ் என்பவர் தனது நிலத்தில் புதிதாக வீடு கட்டுவதற்காக சத்தியமங்கலம் நகராட்சியின் நகரமைப்பு பிரிவில் விண்ணப்பம் செய்துள்ளார். கட்டட அனுமதி வழங்க வேண்டுமெனில் 35,000 ரூபாய் கையூட்டு தருமாறு கட்டட ஆய்வாளர் பெரியசாமி கேட்டுள்ளார். இதுபற்றி ஈரோடு லஞ்ச ஒழிப்புத்துறையில் நாகராஜ் தகவல் தெரிவித்துள்ளார். அவர்களுடைய அறிவுரையின்படி ரசாயனம் பூசப்பட்ட ரூபாய் நோட்டுகளை தனியார் கட்டுமான பொறியாளர் தினேஷ் என்பவர் மூலம் கட்டட ஆய்வாளர் பெரியசாமியிடம் நாகராஜ் கொடுத்துள்ளார். அப்போது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறையினர் பெரியசாமியையும் தினேஷையும் கைது செய்தனர். புதுக்கோட்டை சந்தைப்பேட்டை நகராட்சி பள்ளியில் வேப்ப மரத்தின் கிளைகளை வெட்ட அனுமதி அளிக்கப்பட்ட நிலையில் வேரோடு வெட்டியதால் இயற்கை ஆர்வலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அறந்தாங்கி சாலையில் விரிவாக்கப் பணி நடைபெறுவதால் கிளைகளை வெட்டுவதற்கு அனுமதி கொடுத்துள்ளனர். மரத்தை வேரோடு வெட்டியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி இரவில் போராட்டம் நடத்தினர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே நீலக்குடியில் உள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் 8வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. மத்திய பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் கிருஷ்ணன் முன்னிலையில் பல்கலைக்கழக வேந்தர் பத்மநாபன் 467 மாணவிகள் மற்றும் 387 மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். பல்கலைக்கழக பதிவாளர் திருமுருகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தேனி மாவட்டம் சின்னமனூரில் காளியம்மன் கோயில் வைகாசி மாத உற்சவத்தின் முக்கிய நிகழ்வாக முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. இதையொட்டி பெண்கள் முளைப்பாரி மற்றும் கரகம் எடுத்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். பின்னர் தேவராட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளோடு முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக சென்று முல்லை பெரியாற்றில் முளைப்பாரியை கரைத்து நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். திண்டுக்கல் குமுளி மலைப்பாதையின் கொண்டை ஊசி வளைவில் லோடு லாரி பழுதாகி நின்றதால் ஒரு மணி நேரத்திற்கு மேல் போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டது. தமிழக கேரள எல்லையை இணைக்கும் முக்கிய வழித்தடமாக குமுளி மலைப்பாதையில் மரக்கட்டைகள் ஏற்றி வந்த லோடு லாரி பழுதாகி நின்றது. ஆபத்தான கொண்டை ஊசி வளைவின் நடுவில் லாரி நின்றதால் மலைப்பாதையின் இருபுறமும் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதனால் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பின்னர் ஒரு வழியாக லாரி வளைவில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டதை அடுத்து வாகனங்கள் செல்ல ஆரம்பித்தன. தருமபுரி மாவட்டம் அரூரில் உள்ள வள்ளிமதுரை அணையின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வரும் நிலையில் ஆபத்தை உணராமல் அணையின் சுவர் மீது சிறுவர்கள் நடந்து செல்கின்றனர். தொடர் மழை காரணமாக 34 அடி கொண்ட அணையின் நீர்மட்டம் 30 அடியாக சரிந்துள்ளது. கடந்த 5 நாட்களில் அணையின் நீர்மட்டம் 10 அடிக்கு மேல் அதிகரித்துள்ளது. இதனால் விரைவில் அணை நிரம்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் பல்வேறு பகுதியினர் அணையை கண்டு ரசித்து செல்கின்றனர். அப்போது சிலர் ஆபத்தை உணராமல் நீரில் இறங்கி குளிக்கின்றனர். மேலும் அணையின் சுவர் மீது நடந்து செல்வதால் உடனடியாக பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர். புதுக்கோட்டை அறந்தாங்கி அருகே நடைபெற்ற மாட்டுவண்டி பந்தயம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. ஏனாதி கிராமத்தில் முத்தாலம்மன் திருவிழாவை முன்னிட்டு இந்துக்கள் மற்றும் முஸ்லிம்கள் மத நல்லிணக்கத்துடன் இணைந்து நடத்திய போட்டியில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட மாடுகள் கலந்து கொண்டன. போட்டி 5 பிரிவுகளாக நடைபெற்றது. போட்டியில் முதல் 3 இடங்களை பிடித்த மாட்டின் உரிமையாளருக்கு ரொக்கப் பரிசும் கோப்பைகளும் வழங்கப்பட்டன.
தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் பட்டா மாறுதல் செய்ய லஞ்சம் வாங்கிய நில அளவை சார் ஆய்வாளர் கைது செய்யப்பட்டார். சிவலிங்கம் என்பவர் பட்டா மாறுதலுக்காக விண்ணப்பித்திருந்த நிலையில் நில அளவை பிரிவின் சார் ஆய்வாளர் 4,000 ரூபாயை லஞ்சமாக கேட்டுள்ளார். இதனையடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறையினரின் அறிவுறுத்தலின் பேரில் ரசாயனம் தடவிய 3,000 ரூபாய் நோட்டை வாங்கும்போது மறைந்திருந்து லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே போதமலைக்கு சாலை அமைக்கும் பணியை ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை அரசு முதன்மை செயலாளர் செந்தில்குமார் நேரில் ஆய்வு செய்தார். வெண்ணந்தூர் ஒன்றியத்துக்குட்பட்ட போதமலை பகுதியில் உள்ள கீழூர், நேலூர், கெடமலை உள்பட 3 கிராமங்களுக்கு 31 கிலோமீட்டர் தொலைவுக்கு 139.65 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதனை ஆய்வு செய்த அரசு முதன்மை செயலாளர் செந்தில்குமார் திட்டங்களை முறையாக செயல்படுத்த வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கினார். சேலத்தில் வரத்து குறைவால் பூண்டு விலை அதிகரித்துள்ளது. கடந்த சில மாதங்களாக வட மாநிலங்களில் கடுமையான வெயில் தாக்கம் இருப்பதால் பூண்டு விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளன. இதனால் அங்கிருந்து சேலம் சந்தைகளுக்கு வர வேண்டிய பூண்டின் அளவு குறைந்துள்ளது. இதனால் 200 முதல் 250 ரூபாய் வரை விற்கப்பட்ட 1 கிலோ பூண்டு தற்போது 350 ரூபாயாக உயர்ந்துள்ளது. நடப்பு பருவத்தில் பூண்டு விலை குறைய வாய்ப்பில்லை என வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் மழையால் மல்லிகை பூக்கள் செடியிலேயே அழுக தொடங்கியுள்ளதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். ஏத்தக்கோவில், அனுப்பப்பட்டி, சித்தைய கவுண்டன்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் மல்லிகை சாகுபடி அதிக அளவில் செய்யப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 2 வாரங்களாக பெய்த தொடர் மழையால் மல்லிகை மொட்டுகள் கருகியும் பூக்கள் செடியிலேயே அழுகியும் வருகிறது. மேலும் மல்லிகை செடிகளில் ஏற்பட்டுள்ள புழு தாக்குதலால் வரத்து குறைந்துள்ளது. உடனடியாக வேளாண் துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தாம்பரம் அருகே 2 கடைகளில் அடுத்தடுத்து பரவிய தீயால் 500,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் முற்றிலும் எரிந்து சேதமாகின. கைலாஷ் ராம் என்பவருடைய ஹார்டுவேர் கடையில் தீப்பிடித்ததில் அருகில் இருந்த 2 கடைகளுக்கும் தீ பரவியது. இதில் ஹார்டுவேர் கடையில் இருந்த பெயிண்ட்கள் கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியதால் மற்ற பகுதிகளுக்கும் தீ மளமளவென பரவியது. இதனால் 500,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து கருகின. சம்பவ இடத்துக்கு வந்த தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேரம் போராடி கொழுந்துவிட்டு எரிந்த தீயை கட்டுப்படுத்தினா்.